இப்போ இந்த பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் அஞ்சாவது கண்டஸ்டன்டா பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க நம்ம ரேஷ்மா இவங்க இப்போ எலிமினேட் ஆயிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியை ஆரம்பித்து ரொம்பவே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இதில் வார வாரம் ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ரேஷ்மா தான் எலிமினேட் ஆயிருக்காங்க இவங்க தான் இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த வார்த்தைக்கான எலிமினேஷன்ல சாக்சி தான் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட நம்ம ரேஷ்மா எலிமினேட் ஆயிருக்காங்க இப்போ இவங்க எலிமினேட் ஆகிட்டு போகும்போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பற்றியும் கமலஹாசன் அவர்கள் கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் இவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வார்த்தை எலிமினேஷன் ஆகப் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் முதல் அழுத ரெண்டு நபர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம முகினும் தர்ஷனும் தான் அதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு ரேஷ்மா எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நம்ம முகினும் தர்ஷனும் தான் அதுல நம்ம முகின் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரே உணர்ந்துட்டாரு அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ரேஷ்மா சொன்ன மாதிரி நடந்திருக்கு அதனால இப்போ எலிமினேஷன் செய்யப்பட்ட ரேஷ்மாவுக்கு இவங்க தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேமி தேமி அழுதுருக்காங்க ஆனா நம்ம ரேஷ்மா ரொம்பவே பெருந்தன்மையோட அழுகாத முகின் இது நீ பண்ண தப்புனால வரல தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம தர்ஷன் கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அழுகை நிறுத்தவே இல்லை அதை தொடர்ந்து நம்ம ரேஷ்மா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த பிக் பாஸ் மெடலை உடைக்கும் போது ரொம்பவே அழுது அவங்களோட அழுகையை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வழியா அந்த விண்ணிங் மெடலை உடைச்சிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க வெளியேறினதுக்கு அப்புறமா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் முன்னாடி வந்திருக்காங்க அப்போ நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் சொல்லுங்க ரேஷ்மா உங்களுடைய வார்த்தைகளை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ரேஷ்மா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இத்தனை நாள் இருந்தது என்னால ஒரு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்து நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வெளியே எந்த ஒரு குடும்பமும் பெருசாக இல்லை ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பம் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என் குழந்தைகளை ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முகின் என்னுடைய குழந்தையாவே மாறிட்டாரு அதனால எனக்கு பெருசாக எந்த ஒரு மிஸ்ஸிங் தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி ரேஷ்மா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒவ்வொரு ஆளை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா முதல்ல மதுமிதா கிட்ட மதுமிதா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு கண்டிப்பாக நீங்க ஃபைனல் வரை போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து சேரன் கிட்ட நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி நீங்களும் ஃபைனல் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஷெரீன் கிட்ட சாக்சி கிட்டே நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கவின் கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி வாழ் கவின் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கடைசியா முகின் கிட்டையும் தர்ஷன் கிட்டையும் நீங்க ரெண்டு பேருமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா உங்களால ஃபைனல் வரைக்கும் போக முடியும் ஏன் டைட்டில் கூட வின் பண்ண முடியும் அதனால நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இதை கேட்டோனே நம்ம முகின் மறுபடியும் தேமி தேமி அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு நம்ம ரேஷ்மா அழுக முகின் நான் எங்க இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு வந்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ரேஷ்மா கடைசியா சொன்ன விஷயங்களை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க